ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய சுப்ரபாதத்திலே தேசிகின் நிர்வாகமாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை என்பது. ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்ளும் போது எத்தனையோ சங்கேத வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இவர்கள் பேசுறது சில சமயம் வெளியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் புரியாம கூட போகும். அப்படி சில பதங்களை எல்லாம் உபயோகப்படுத்திக்கிறார். அதுக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷா அப்படின்னு பெயர். அதாவது நான் அப்படின்னு சொல்ல மாட்டா, அடியேன் அப்படின்வா, நீங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டா, தேவரீர் அப்படின்வா, அவர் அப்படின்னு சொல்ல மாட்டா, அந்த சுவாமி அப்படின்னு சொல்லுவா, மாமிகளை கூட தேவிகள் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ பரிபாஷைகள் நிறைய இருக்கு. நிறையன்னா ஆயிரக்கணக்கில் கிடையாது, ஒரு 20-50 இருக்கும் அவ்வளவுதான். இதெல்லாம் நல்லா ஜாக்கிரதையா உபயோகப்படுத்தோம் வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு நல்ல வைஷ்ணவத்துவம், விஷ்ணு பக்தனாக நாம் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்குமா. இது மனுஷர்கள்ல மாத்திரம் இல்ல, எல்லாமே பெருமாளோட சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கௌரவத்தோட கூட நாம வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். சாதாரணமா நினைக்க கூடாது. பெருமாளுடைய சாதம், பெருமாளுக்கு நிவேதனம் செய்து வந்ததுன்னா அவத சாதம்னு சொல்ல மாட்டா, அது பிரசாதம் அப்படின்னு பெயர். அது மாதிரி பெருமாளுக்கு அமுது செய்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அமுது அப்படின்னு சொல்லுவா. காய்கறி அப்படின்னா கறி அமுது அப்படின்வா, கரமது அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி ரசம் அப்படின்னு சொல்ல மாட்டா, சாற்றமுது அப்படின்வா. பாயசம்னு சொல்ல மாட்டா, திருக்கண்ணன் அமுது அப்படின்வா. ஏன்னா பெருமாள் அமுது செய்து வந்தபடினாலே அதை எல்லாத்துமே நாம அமுது அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்து பழக கத்துக்கணும். ஏன்னு கேட்டா பெருமாளோட சம்பந்தப்பட்டதுங்கிறபடினால பெருமாளுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை அந்த வஸ்துக்கள்ல நாம கொடுக்கணும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சாதிச்சிருக்கார். ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ராமன் வந்து ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணாராம். நித்தியபடியே ரங்கநாதன் அப்போ அயோத்தியில எழுதியிருந்தார். அப்ப திருவாராதனம் பண்ணும்போது பிரகிருஹ்ய சிரசா பாத்திரம் ஹவிஷோ விதிவத் ததா மகதே தெய்வதாயாஜ்யம் ஜுகாவத் ஜுவலிதே நலே. அதுக்கு முன்னாடி சகபத்யா விசாலாட்சியா நாராயண முபாகமத்து கதே புரோஹிதே ராமஹ ஸ்நாத்வா நியத மானசா என்பதாக எல்லாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, அந்த ரங்கநாதனுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ராமன் வந்து ஏழை பண்ணிட்டு போறானாம் பிரசாதத்தை. அப்போ தலைக்கு மேல சிரசுக்கு மேல கௌரவத்தோடு கூட அந்த பிரசாதத்தை ஏழை பண்ணிட்டு போனார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதைதான் சுவாமி தேசிகன் சுட்டி காமிக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் நாம ரொம்ப கௌரவத்தோட பேசணும், கௌரவத்தோட பார்க்கணும், கௌரவத்தோட கையாளணும் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் பிரசாதத்து போய் கீழே ஆட்டின்னு எல்லாம் போக கூடாது. அதை வந்து தோளுக்கு மேல வச்சுட்டு அழகா இழை பண்ணிட்டு போனோம், பிரசாதம் இழை பண்ணிட்டு வா அப்படிதான் சொல்லுவா. பிரசாதம் கொண்டு வா அப்படின்னு கூட சொல்ல மாட்டா. அதனால இந்த பாஞ்சராத்திர சம்பிதைகள்லாம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னா, உபபோக்தஸ்ய சர்வஸ்ய கந்த புஷ்பாதிகச தூஷணம் ந பிரயோக்தவ்யம் சப்தைஹி அப்பிரதிபத்திஜைஹி. மரியாதையான வாக்கியம் இல்லாமல் சாதாரணமான பதங்களை உபயோகித்து புஷ்பம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் பெருமாளுடைய பிரசாதம். துளசியை கூட நம்ம திருத்துழாய் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரியாக ரொம்ப பிரசாதத்தை கௌரவத்தோடு கூட நாம சொல்லச்சே சொல்லணுமா. சிஷ்டைஹி அனுஷ்டிதத்வாச்ச வைஷ்ணவசிய பவித்ரதா தேயாந்தி நரகம் மூடாக தத் பிரபாவ அபலாபினஹா. அப்படி இல்லாமல் சாதாரணமான வார்த்தையை யாரு சொல்றாளோ அவளுக்கு பாபம் கூட வந்து சேரும் அப்படின்னு அந்த அளவு ஆகமங்கள்ல சொல்லியிருக்கான். அதனால நம்மளா என்ன பண்ணணும் கேட்டான்னா, வைஷ்ணவ பரிபாஷைகளை ஓரளவு உபயோகிக்கிறதுக்கு நம்ம கத்துண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கௌரவத்தோடு கூட உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, திருப்பாவையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் தான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ தூயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். இந்த பாசுரத்துல எடுத்து பார்த்தா தெரியும், இங்கே தோழிகளுடைய வார்த்தை இது. கோபஸ்திரீகள் பேசுற மாதிரியாக ஆண்டாள் அருளி செய்கிறார். இங்கே வெளியில இருக்கக்கூடிய தோழிகள் படுத்தன் இருக்கக்கூடிய உறக்கத்துல இருக்கக்கூடிய தோழியை எழுப்புகிறாள் அப்படின்னு தான் வருது. இந்த பாசுரங்கள்லாம் அப்படிதான் வரும். ஆனால் அவள் படுத்தன் இருக்காள் இல்லையா, அதை பத்தி எத்தனை அழகான வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். தூமணி மாடத்து, நல்ல மாடத்துல படுத்துட்டு இருக்காளாம். அதாவது வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அது வீடு ஆம் அப்படின்னு வேறுவும் சொல்லக்கூடாது, திருமாளிகை அப்படின்னு சொல்லணுமா.
ஏன்னு கேட்டா எப்ப பெருமாள் அங்க இருக்காரோ அந்த பெருமாளுக்கு எப்ப திருவாராதம் நடக்கிறதோ அப்போ அது திருமாளிகை தானே. நம்ம எதுக்கு சாதாரணமா வெறும் மாளிகையா அதை நினைக்கணும்? ரொம்ப சாதாரணமான கிரகமா இருந்தா கூட வாயால சொல்லும் போது கௌரவத்தோடு கூட திருமாளிகைன்னு சொல்லலாமா? அதைத்தான் தூமணி மாடம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் பெருமாளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை இங்க இவள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அது மாதிரி சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ இதெல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு தூப தீபம் சமர்ப்பிக்கிற மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய படுத்தன் இருக்கக்கூடிய அந்த கோபஸ்திரீக்கு எல்லாத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாராம். அதனால துயிலணை மேல் படுக்கையில படுத்தன் இருக்கான்னு சொல்லக்கூடாது, துயிலணையில படுத்தன் இருக்கான்னு சொல்லணும், படுத்தன் இருக்கான்னு சொல்லக்கூடாது, கண் வளரும் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் கௌரவமான வார்த்தை. கண் வளரும் அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட ஆழ்வார் சொல்றார். நம்ம ஆழ்வார் சொல்லும் போது செம்மா கமலம் செழ்நீர் மிசைக்கண் மலரும் திருக்குணந்தை அம்மா மலர் கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே என்பதாக திருக்குழந்தை எம்பெருமானை பற்றி சொல்லும்போது எம்பெருமான் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதே வார்த்தையை இங்க ஆயர் பாடியில ஒரு தோழி கிட்ட போய் மற்றொரு தோழி பிரயோகிக்கிறார் அப்படின்னா எந்த அளவு கௌரவம் கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அதனால அந்த அளவு கௌரவத்தோட நம்ம வார்த்தையை பேசணுமா? அதுலயும் குறிப்பாக மனுஷர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அடியன் தேவரீர் இதுதான் ரொம்ப முக்கியம், மற்ற எல்லாத்த காட்டணும் மனுஷர்கள் கிட்ட. ஏன்னு கேட்டானா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அப்படியே வைஷ்ணவனாக மாத்திடும், மொத்தமாக ஒரு வைஷ்ணவ வாழ்க்கைக்கு மாத்திடும். சாதாரணமான ஒரு லௌகீக வாழ்க்கையை நம்ம எடுத்துப்போம். இவர்கள்லாம் என்ன சொல்றான்னா ஒரு மனுஷன் மனுஷனா ஆகணும்னா மூணு பதம் கத்துக்கணுமா, அடிக்கடி உபயோகப்படுத்திட்டே இருக்கணுமா. இங்கிலீஷ்ல சொல்றா என்ன கேட்டா ஒன்னு பிளீஸ், ரெண்டாவது தேங்க்ஸ், மூணாவது சாரி அப்படின்னு. இது மூணையும் எப்பப்போ உபயோகப்படுத்தணும் அப்பப்போ உபயோகப்படுத்திட்டே இருக்கணுமா. இருந்தான்னா அப்ப கட்டாயம் வந்து அவன் வந்து நல்ல மனுஷன் ஆயிடுவான் அப்படின்னு ஒரு யுக்தி ஒண்ணு சொல்றா. அதே மாதிரிதான் வச்சுப்போமே. இப்ப வைஷ்ணவர்கள்லாம் கட்டாயமா உபயோகப்படுத்த வேண்டியது மறக்காமல் உபயோகப்படுத்திக்க வேண்டியது மூணு இருக்கு. ஒன்னு அடியேன், தன்னை பத்தி சொல்லும்போது அடியேன் தான் சொல்லணும். இன்னொன்னு தேவரீர், எதிர் இருக்கிற பத்தி சொல்லும்போது தேவரீர் தான் சொல்லணும். மூணாவது பெருமாள் கிருபை அப்படின்னு. எப்ப எது நடந்தாலும் பெருமாள் கிருபையினால நடந்தது, தேவர் அனுகிரகம், அனுகிரகம் கிருபை அப்படி இந்த வார்த்தை இருக்கும் இல்லையோ, இதைதான் ஓயாமல் உபயோகப்படுத்திட்டே இருக்கணும். இந்த மூணையும் சொல்லிட்டே இருந்தான் வச்சுக்கோங்க, அவன் மனசுலயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 பூர்ணமான வைஷ்ணவன் ஆயிடுவான். எதை சொன்னாலும் அடியேன் அடியேன் அடியேன்னே சொல்லலாமே. எதிர இருக்கிற நம்ம வெய்கிறார்னு வச்சுக்கோங்க, கண்ணா அப்பனான் வெய்கிறார் அப்படின்னா கூட அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சௌரியமாயிடுத்தோ இல்லையோ. என்ன எத்தனை விசாலும் அவர் நமக்கு எத்தனை கேடு கொடுத்தாலும் தேவரீருங்கிறத மாறவே கூடாது. அவர் வைஷ்ணவராக இருந்தால் தேவரீர் தேவரீர் தேவரீர்னு சொல்லணும். அப்போ அந்த வாயில இருக்கக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மனசுலையும் வந்துடும். என்ன ஆனாலும் மரியாதை குறைவா பேசக்கூடாதுங்கிறது போய் அந்த சுவாமி அப்படி சொல்றார், அடியனுக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர வேற எதுவும் தூஷணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு இது கொண்டு வந்து கொடுத்துருமா. வைஷ்ணவத்வேன மான்யத்துவம் அப்படிங்கிறார் சுவாமி. வைஷ்ணவன்கிறபடினாலேயே அவனை மான்யத்துவம் மான்யனாக அதாவது கொண்டாடத்தக்கவனாக பார்க்கணும். நாச்சியார் இதை கூட சொல்றார், நானே தான் ஆயிடுகன்னு ஒரு பாசுரத்துல சொல்றார், நானே தான் ஆயிடுக, அடியன் தான் ஆகட்டமே, யாராவது ஒருத்தர் தூஷணம் சொன்னா வச்சுக்கோங்க அடியன் அடியன் தப்பு பண்ணிட்டேன் க்ஷமிச்சுக்கணும் முடிஞ்சு போச்சு கதை, அதுக்கப்புறம் தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட அவையோ அவனை போய் தப்பு சொல்லிட்டோமே அப்படின்னு அவரே தின்னாடி இருந்து வருத்தப்படுவார். அந்த மாதிரி ஆயிடும். எதுக்காக போய் நம்ம அவர்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு இருக்கணும்? அதனால அந்த ரீதியில எதை சொன்னாலும் அடியேன் அடியேன் அடியேன்னு ஏற்றுக்கொண்டு நாம் தாசர்களாகவே நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா எதிர்க்க இருக்கிறவர் யாருன்னு கேட்டானா பாகவதர். பாகவதர்னா யாரு அப்படின்னு கேட்டானா பெருமாளை சேர்ந்தவர். அப்ப ராஜகுமாரர் மாதிரி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஒரு ராஜகுமாரன் தான் வச்சுக்கோங்க, அவன் வயசுல சின்னவனா இருப்பான், ஒன்னும் யோகியதை இல்லாதவனா இருப்பான், ஆனா கூட ராஜகுமாரனுக்கு ராஜகுமாரன்னு ஒரு மரியாதை கொடுப்போம் இல்லையோ. அந்த மாதிரி நம்மளோட எதிர்க்க இருக்கக்கூடியவர் அவர் வயசுல சின்னவரா இருக்கலாம், படிப்புல சின்னவரா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து உத்தியோகத்துல அவர் சின்னவரா இருக்கலாம், இன்னும் பல விதத்துல அவர் சின்னவரா இருக்கலாம், ஆனால் கூட பெருமாளுடைய சம்பந்தம் அவருக்கு வந்துருத்தோம்னா ராஜகுமாரன் மாதிரி அவரை கௌரவத்தோட நம்ம இது பண்ணணும். அதனால அடியேன்னு தாராளமாக சொல்லலாம், அவரையும் தேவரீர் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இதற்கு அழகான ஒரு பாசுரம் சொல்லணும்னா சுவாமி தேசியன் எடுத்திருக்கிறது திருமங்கையாழ்வார் பாசுரம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லே நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதாவது சமாசேனம் பண்ணிட்டு திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றான் ஒருத்தன். அவன் கையிலே இப்ப நாராயண நாமம் இருக்கு.
அவன் வாயிலே நாராயண நாமம் இருக்கு, அவன் மனசிலே நாராயண நாமம் இருக்கு. அந்த நாமம் என்ன பண்ணுமாம், அவனுக்கு நல்ல குலத்தை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும். இப்படி எல்லாம் ஆழ்வார் சாதிக்கிறார். ஆனா ஒன்னும் ஐஸ்வர்யம் ஒன்றும் வரலையே, நானும் சமாசேனம் பண்ணிட்டே நாராயண நாமம் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் பணக்காரன ஆலியே அப்படின்னா அங்கதான் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அப்படி அர்த்தம் இல்ல, நல்ல கௌரவத்தை கொடுக்கும்னு அர்த்தம். நல்ல பணக்காரனுக்கு என்ன கௌரவமோ அந்த கௌரவத்தை கொடுக்கும், நல்ல குலத்திலே பிறந்தவனுக்கு என்ன கௌரவமோ அந்த கௌரவத்தை அந்த நாமமானது அவனுக்கு கொடுக்கும். அதாவது பணக்காரன்னா அவனை சுத்தி 10 பேர் இருந்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி சமாசே நம்ம ரெண்டு திருமண்ணெட்டுன்னு ஒரு வைஷ்ணவர் வந்தார்னா நாம எல்லாம் அவரை சுத்தி நின்றுட்டு சுவாமி ஏதாவது தேவரீருக்கு செய்யணுமா அப்படி உங்கள் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு, அவர் யாரா இருந்தாலும் பல, அவர் ஏழையா இருந்தாலும் பல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு வந்திருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அவர் எதை சொன்னாலும் செய்வதற்கு நாம் காத்துக்கணும். நாம் எல்லாம் வேலைக்காரர்களாக நம்மை பாவித்துக் கொள்ள வேணுமா? அந்த மாதிரி ஒரு கௌரவத்தை நாம் கொடுக்கணும், அந்த கௌரவத்தை அந்த நாமம் கொடுக்குமா? அதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் சாதித்திருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசி இங்கு சாதிக்கிறார். குலந்தரும் என்கிற பாட்டுக்கு வியாக்கியானம் பண்ணின அபியுக்தரும், ஜன்மத்தால் விருத்தத்தால் குறைந்தான் ஒருவனுக்கு பகவத் சம்பந்தம் உண்டானால் அவனை இவையுடையவன் ஒருத்தன் தாழ நினைக்க கூச வேண்டும்படி ஆயிற்று பகவத் பிரபாவம் என்று அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதனால நாமளும் வைஷ்ணவ பரிபாஷைகளை கற்றுக்கொண்டு எம்பெருமானை மதிக்கிற அதே நிலையிலேயே அதே வார்த்தைகளை பயன்படுத்தி பாகவதர்களையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி வைஷ்ணவ சங்கேத சொற்களை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நமக்கு தந்திருக்கக்கூடிய சந்தேசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.